ஹலோ மக்களே எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் வீட்ல டே தேர்ட்டி நடந்த ஸ்பெஷல் ஹைலைட்ஸ் இன் கேஸ் வந்து எனக்கு ஷோ வந்து பார்க்க பிடிக்கலப்பா அதுல நடந்த முக்கியமான விஷயம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சா போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான சேனல் தான் இது ஓவரா பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது கமல் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு இல்ல அதுல இருந்து போடுறாங்க எல்லா பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வாரம் வந்து எலிமினேஷன் இருக்காது ஏன்னா கமல் சார் பர்த்டே வேற மோஸ்ட்லி வந்து எலிமினேட் பண்ண மாட்டாங்க எலிமினேட் பண்ற மாதிரி யாரா இருந்தாலும் காப்பாத்திடுவாங்கன்ற மாதிரி வந்து எல்லா பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள வந்து நிரோப் வந்து தாமரை செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கமல் வந்து பேசினது தெரியுமா அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாவனிங் நீ என்னதாட்டா சொல்ல வந்தன்ற மாதிரி வந்து ஒரு சில பஞ்சாயத்துகள் வந்து உள்ள போயிட்டு இருந்துச்சு பட் ஆனா தாமரை செல்வி வந்து கேக்குற மாதிரியே தெரியல மறுநாளைக்கு ரெடி ஆயிட்டு வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க எந்த ரீசன்காக அழுதாங்கன்னு தெரியல ஆனா அழுதுகிட்டு இருக்காங்க எல்லா பேரும் ரெடி ஆன அப்புறம் ஸ்ருதி சொல்றாங்க இன் கேஸ் நான் போற மாதிரி இருந்தா எனக்கு ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி வந்து ஸ்ருதி சொன்னதுக்கு எல்லா பேரும் என்ன சொல்றாங்க மோஸ்ட்லி இந்த இன்னைக்கு வந்து எலிமினேஷன் இருக்கவே இருக்கு இருக்காது ஸோ கேஷுவலாக விடுன்ற மாதிரி வந்து இவங்க எல்லா பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசி முடிச்ச அப்புறம் கமல் என்ட்ரி வந்து தராரு பழக்கம் போல வந்தாரு ஸ்டைலாக கேடா இன்னைக்கு ஒரு பர்த்டே வேற அவர் வந்தோடனே எல்லா பேரும் அவருக்கு வந்து ஒரு பர்த்டே சாங்க பாடி அவருக்கு விஷ் பண்ணாங்க பண்ண விஷஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அகம் டி வழியே அகத்திற்குள் செல்வோம்னு சொல்லி உள்ள போனாரு உள்ள போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தங்களா வந்து தனித்தனியா வந்து அவருக்கு விஷஸ் சொல்லி இருந்திருக்காங்க எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ள போறாரு போகும்போது எல்லா பேரும் வந்து அவருக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து பாட்டு பாடி அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு உங்களுக்காக நாங்க கேக் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேக்க கொடுத்து அவர் கேக் கட்டும் போது அவர் பாட்டியே கொஞ்சம் மாடுலேஷனா பாடி அவரை சர்ப்ரைஸ் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் போனோம்னா விமான அண்ணாச்சி வந்துட்டு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் சார் சொன்னோம்னா சரி ஓகே அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரேக்கு போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு பிரேக்கு போயிட்டு வந்துட்டாரு பிரேக்கு போயிட்டு வந்த உடனே சரி ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐகி ஒரு பாட்டு பாடினாங்க இசைவாணி ஒரு பாட்டு பாடினாங்க அதுக்கப்புறம் ராஜீவ் டைலாக் டெலிவரி பண்ணாரு அதுக்கப்புறம் பிரியங்கா அந்த எல்லா பேரும் வந்து அவங்கவுங்க டேலண்ட்ல வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணி அவர் வந்து ஹாப்பி பண்ணாரு இது எப்படி சார் இருக்குன்னு கேட்டோம்னா ஐ எம் சர்ப்ரைஸ்டுன்ற மாதிரி வந்து கமல் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் இன்னொரு விஷயமும் சொன்னாரு உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வந்து பிக் பாஸ் தருவாரு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவங்களோட அந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸ் உள்ளதான் வந்து கமல் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிக் பாஸ் வந்துட்டு கமலுக்கு வந்து விஷ் சொல்றாரு ஹாப்பி பர்த்டே ஓ ஹாசன் யூன்னு சொல்லிட்டு உங்களுக்காக உங்க நான் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் தரலான்னு இருக்கேன் அது தரலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு யா ப்ளீஸ் கன்டினியூன்னு சொல்லி கமல் சொன்னோன்னே விக்ரம் படத்தோட கிளிம்ஸ் வந்து போறாங்க அது வேற லெவல்ல இருந்துச்சு எல்லா பேரும் வந்து அது வேற லெவல்ல செலப்ரேட் பண்ணிட்டு சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார்னு சொல்லி எல்லா பேரும் வந்து கமல பாராட்டணும் கமல் வந்து நான் ஒண்டி பண்ணல இந்த லோகேஷ் கனகராஜ் விஜய் சேதுபதி அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க மாதிரி வந்து அவங்களையும் சேர்த்து அவர் பாராட்டிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாலியான டாக் போயிட்டு இருந்துச்சு ஜாலியான டாக் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு பிரேக் போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு பிரேக் போயிட்டு வந்துட்டு சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா சொன்னோன்னா ஷோரூம்ல வந்து ஒரு பொருள் இருக்கு அதை எடுத்துட்டு வர சொன்னாரு போய் வந்து அப்பினை எடுத்துட்டு வந்தாரு எடுத்துட்டு அது என்னன்னா பால் பாட்டில் ஒரு பாட்டில் வந்து பால் ஊத்தி வச்சிருக்காங்க அந்த பாட்டில வந்து பால் வந்து வெளியே ஊத்தனா அதுக்குள்ள ஒரு பேர் இருக்கும் அது யார் இருக்காங்களோ அவங்க வந்து சேவ்டுன்ற மாதிரி வந்து கமல் சொன்னாரு வருணை கூப்பிட்டு எல்லா பால் பாட்டிலையும் வந்து கீழே ஊத்த சொன்னாரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டில் ஊத்தினாரு அதுல வந்து சிபி பேர் இருந்துச்சு சிபி நீங்க சேவ் ஆயிட்டீங்கன்னு சொன்னாரு அடுத்து ஒரு பாட்டில் காலி பண்ணாரு காலி பண்ணும்போது அக்ஷரா நீ வந்துச்சு அதுக்கப்புறம் பாவனி மதுமிதா ஐக்கிய பேர் இவங்க பேர்லாம் வந்து சேவ் ஆயிடுச்சு சொன்னாரு சரி ஓகேன்ற மாதிரி கேட்டுவாங்க இன்னும் யார் பேர் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு அபிநயும் ஸ்டுதியும் வந்து சொன்னாங்க சரி உங்களோட ரிசல்ட் வந்து நான் பிரேக் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரேக்கு போயிட்டு வந்தாரு பிரேக்கு போயிட்டு வந்தோடனே அதாவது பெருகிட்டே கேட்கலாம் யார் வந்து இருப்பாங்க யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க அவங்க இப்படி இவங்க இப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்து சொன்னாங்க சரி நீங்க எல்லாம் ஒன்னு சொல்லியிருக்கீங்க இந்த கார்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிறாரு கார்ல வந்து ஸ்ருதியின் பேர் போட்டுருக்கு ஸ்ருதி தான் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு சொன்னோன்னு ஸ்ருதிய வந்து வெளியே கூப்பிடுறாரு ஓகே நான் வரேன்னு சொன்னோன்னு ஸ்ருதி என்ன பண்றாங்க காயின் எடுத்து வந்து மதுமிதா கிட்ட கொடுத்தாங்க அவங்க கிட்ட ஒரு காயின் இருக்குல்ல காற்று காயின் அந்த காயின் எடுத்து மதுமிதா கிட்ட கொடுத்துட்டாங்க இனிமே அந்த காயினை நீ வச்சுக்கோ நீ பாத்துக்கோன்ற மாதிரி வந்து மதுமிதா கிட்ட கொடுத்தாங்க மதுமிதாவும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க மறுநாள் ஸ்ருதிக்கு பர்த்டே சோ நாள் கேக் வெட்டிட்டு போலான்னு சொல்லி எல்லா பேரும் கேக் வெட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பிக் பாஸ் வந்து ஒரு வாய்ஸ்

நான் யாரையும் ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே பண்ணலனான்ற மாதிரி சொன்னோன்னே ராஜுக்கு புரியல என்ன ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி வந்து ராஜு கேட்டாரு கேட்கும்போது அது உங்களுக்கே தெரியும்னான்ற மாதிரி சுத்தி சொல்லிட்டு அவங்க கேக் வெட்டிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பினோடனே வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தோடனே எல்லா பேரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்த காயினை வந்து யூஸ் பண்ண வைப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் கடைசியில கமல் அதுனா சொல்லிட்டாரு அது நீங்க ஒரு ஞாபக சின்னமா வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு நீங்க கிளம்பலான்ற மாதிரியும் சொல்லிட்டாரு கமல் சோ அதுலயே தெரிஞ்சு போச்சு ஸ்ருதிக்கு வந்து எந்த தர அவங்க வந்து வெளியே அனுப்ப போறாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி நீங்க வெளியே போறீங்கன்னு தெரியும் ஹவுஸ் மேட்ல இருக்க எல்லா பேரையும் பார்த்துட்டு போலாமே சொன்னோட சரி எல்லா பேரையும் நான் பார்த்துட்டு போறேன் ஸ்ருதி வந்து ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஏவிலாம் எல்லாம் அந்த ஏவிலாம் எல்லாம் போட்டுட்டு அவங்கள வழி அமைச்சு வச்சுட்டு கமலும் நானும் போறேன் இதோட நான் அடவாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிட்டாரு உள்ள வந்து ராஜுவும் சிபியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன ட்ரிக் அவ என்ன ட்ரிக் யூஸ் பண்ணது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ராஜு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு சிபி சொல்ற அது ஏதோ நினைச்சு பேசிருப்பாடா விடுறான்ற மாதிரி வந்து சிபி வந்து ராஜு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்றாரு பாவனி வந்து ஒரு மாதிரியா சுத்திக்கிட்டு இருந்தாங்க அக்ஷரா வந்து கேட்டாங்க நார்மல் ஆயிட்டல்லு சொல்லி கேட்டோன்னா பாவனி தான் நார்மல் ஆயிட்டன்ற மாதிரி வந்து பாவனி சொல்லிட்டாங்க வருணும் தாமரை செல்வியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னக்கா உங்ககிட்ட இருந்தா காயின் எடுத்தா ஆனா வந்து போகும்போது மதுமிதா கிட்ட குடுக்கற காயின் உங்ககிட்ட குடுத்துட்டு போத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்ற மாதிரி வந்து வருண் வந்து தாமரை செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க தாமரை செல்வி ஆமா பாவா